அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மேக்ஸ் கார்த்திக் அவர்கள் யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான குரூப் 4 ஃப்ரீ கோச்சிங் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிட் 8 இருக்கக்கூடிய தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிவக தத்துவங்கள், அதில் அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குற, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துக்குள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிவக தத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லெசனுடைய நேமு. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிகநிதியா. இந்த பிகநிதியா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நூல். என்ன நூல் அப்படின்னா, ஒரு பௌத்த நூல். இந்த பௌத்த நூல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்தே இந்தியாவில் 62 சமண சமய பள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தான் இந்த பிகநிதியா. கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்தியாவில் 62 சமய பள்ளிகள் இருந்ததாக கூறக்கூடிய பௌத்த நூல் பிகநிதியா. இந்த சமணத்திற்கான சான்றுகள், அதாவது இந்த சமண மதத்தை வந்து பரப்பினவர் மகாவீரர் தான். இந்த மகாவீரருடைய போதனைகளை அவருடைய சீடர்கள் எத்தனை ஆண்டுகளாக மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, 1000 ஆண்டுகள். இந்த சமண மதத்தில் மொத்தம் 5 உறுதிமொழிகள் இருக்குது. 1 அஹிம்சை, சத்யா, அசௌர்யா, பிரம்மச்சாரியா, அபரிக்கிரகா. அஹிம்சை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எதையும் துன்புறுத்தக்கூடாமல் இருக்கணும், துன்புறுத்தாமை. சத்யா உண்மை. அசௌரியா அப்படின்னா திருடாமை. பிரம்மச்சரியா திருமணம் செய்து கொள்ளாமை. அபரிக்கிரகா பணம் பொருள் மீது ஆசை கொள்ளாமை. ரைட்டா? முதல் சமண கூட்டம் பாடலி புத்திரத்தில் வச்சு நடக்குது. வல்லபி அப்படிங்கிற ஒரு இடத்துல கிபி 5ஆம் நூற்றாண்டில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. அந்த கருத்து வேறுபாடு பிறகு சமரசமாகி வெற்றி பெற்றுச்சு. எந்த இடம் அப்படின்னா வல்லபி. எந்த நூற்றாண்டு? கிபி 5ஆம் நூற்றாண்டு. சமணறிஞர் எல்லாமே ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த சமண இலக்கியத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஆண்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிபி 500ல. ரைட்டா? சமணம் வந்து ரெண்டு பிரிவாக பிரியுது, ஒன்று திகம்பரர், இன்னொன்று ஸ்வேதாம்பரர். எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிபி 1ஆம் நூற்றாண்டில். ரெண்டு நூல்கள் இருக்குது, அந்த ரெண்டு பிரிவு, திகம்பரர், ஸ்வேதாம்பரர். ஆனால் இந்த ரெண்டு பிரிவு மக்களுமே ஏற்றுக்கொண்ட நூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகம சூத்திரம் அப்படிங்கிற நூலை வந்து ரெண்டு பிரிவுமே ஏற்றுக்கிட்டாங்க. ரைட்டா? இப்போ நம்ம சமண இலக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். சமண இலக்கியங்கள் ரெண்டு பிரிவாக இருக்குது. ஒன்று ஆகம சூத்திரம், இன்னொன்று ஆகமங்கள் அல்லாத இலக்கியம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா சமண இலக்கியங்கள். அந்த ரெண்டு பிரிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆகம சூத்திரம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டோம், இன்னொன்று ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் இந்த ஆகம சூத்திரம் அப்படிங்கிற நூல் வந்து எதை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மகாவீரருடைய போதனைகள் எல்லாமே இந்த ஆகம சூத்திரத்தில் இருக்குது. ரைட்டா? இது ரெண்டு பேருமே ஏற்றுக்கிட்டாங்க. யார் ஏற்றுக்கிட்டா? திகம்பரரும் ஏற்றுக்கிட்டாங்க, ஸ்வேதாம்பரரும் ஏற்றுக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே இந்த ஆகம சூத்திரத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த ஆகம சூத்திரம் எந்த மொழியில் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்த்த மகதி பிராகிருத மொழியில் எழுதியிருக்காங்க. மொத்தம் 12 நூல்கள் இருக்குது. இதில் என்ன கருத்து சொல்லணும்னா, மகாவீரருடைய நேரடி போதனைகள். இதை தொகுத்தவர் வந்து அவருடைய நேரடி சீடர்கள் இதை தொகுத்துருக்காங்க. இதில் தொலைந்த ஆகம சூத்திரம் வந்து 12வது ஆகம சூத்திரம் தான் தொலைஞ்சு போச்சு. ரைட்டா? இப்போ அடுத்து ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்களில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் மேலே எழுதப்பட்டுச்சுன்னா, உரைகள் விளக்கங்கள் தனி நபர்களால் எழுதப்பட்டு, ஆகமங்களில் இருக்கக்கூடிய உரைகள் விளக்கங்கள் எல்லாம் தனி நபர்களால் எழுதப்பட்டு, துறவிகளாலும் அறிஞர்களாலும் துவக்கப்பட்டது தான் இந்த ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் ஆகும். இதில் மொத்தம் 84 நூல்கள் இருக்குது. 41 சூத்திரம், 12 உரைகள், 1 மாபெரும் உரை அப்படின்ட்டு இந்த ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்களில் இவ்வளவு கருத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். 84 நூல்கள், நிறைய மொழிகளில் இதை எழுதியிருக்காங்க. பிராகிருதம், சமஸ்கிருதம், மராத்தி, ராஜஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொழிகளில் இதை எழுதியிருக்காங்க. ஆகமம் அல்லாத இலக்கியங்களில் மொத்தம் 84 நூல்கள் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளன. எத்தனை நூல்களுக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க? 84 நூல்களுக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. ஆகமம் அல்லாத இலக்கியங்களில் மொத்தம் 41 சூத்திரம் இருக்குது, 12 உரை இருக்குது, ஒரு மாபெரும் உரை இடம்பெற்றுள்ளது. சரியா? இந்த 41 சூத்திரங்களில் 11 அங்கங்கள் இருக்குது. இந்த 41 சூத்திரத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். 11 அங்கம், இப்போ பாருங்கள், 12 20 10 30 41 ஆகிப்போச்சா. இந்த 41 எப்படிலாம் பிரிக்கும் அப்படின்னா, 11 அங்கம், 12 உப அங்கம், 5 சேடாக்கள், 5 மூலங்கள், 8 பலவகைப்பட்ட நூல்கள். அதாவது 41 சூத்திரத்தை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, 11 அங்கங்கள், 12 உப அங்கங்கள், 5 சேடாக்கள், 5 மூலங்கள், 8 பலவகை நூல்கள்.
இப்போ இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தை பற்றி சொல்லுது. இப்போ அங்கங்கள் அப்படின்னா சுவதம்பரர்களால் பின்பற்றப்படக்கூடிய நூல் வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஆகம சூத்திரம் வந்து ரெண்டு பேருமே பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இப்போ சுவதம்பரர் வந்து பின்பற்றக்கூடிய நூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கங்கள். அடுத்து உபாங்கங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு நெறிமுறை குறிப்பேடுகளை கொண்ட நூல் தான். நெறிமுறையை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் வந்து என்னென்னா உப அங்கங்கள். துறவிகளுக்கான நடத்தை விதிகளை, அதாவது அந்த துறவிகள் வந்து எப்படிலாம் இருக்கணும் அவங்களுக்கான விதிமுறைகளை சொல்லக்கூடிய நூல் வந்து சேடாக்கள். சமணத்தின் அடிப்படை கோட்பாடுகள், இதான் வந்து மூல நூல் அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படை கோட்பாடுகள் எல்லாமே எதில் சொல்லியிருக்காங்க, மூலங்களில் சொல்லியிருக்காங்க. அடுத்து எட்டு பலவகை நூல்கள் இருக்குது, இதை நம்ம பார்த்துக்கணும். அங்கங்கள் வந்து எதை பற்றி சொல்லக்கூடியது, சுவதம்பரர்களால் பின்பற்றக்கூடிய நூல் அங்கங்கள். உப அங்கங்கள் வந்து நெறிமுறை குறிப்பீடுகளை கொண்ட நூலாகும். சேடாக்கள் வந்து துறவிகளுக்கான நடத்தை விதிகளை குறிப்பிடுவது. அடுத்து மூலங்கள் அப்படின்னா சமணத்தின் அடிப்படை கோட்பாடுகளை பற்றி கூறப்படுவது தான் மூலங்கள். மீது எட்டு பல வகையான நூல்கள் இருக்கு, ஓகேவா. அடுத்து கல்பசூத்திரா அப்படிங்கிற ஒரு நூல். கல்பசூத்திரா அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்திரபாகு. கல்பசூத்திரா அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா பத்திரபாகு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் அப்படிங்கிறது ஒரு நூல், இது பெருமளவில் சமண தாக்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த பஞ்சதந்திரத்தில் பெருமளவு சமணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து ஜைன சரிதா அப்படிங்கிறது ஒரு நூல், சமண தீர்த்தங்களின் வாழ்க்கை வரலாறுகளை சொல்லக்கூடியது தான் ஜைன சரிதா. பஞ்சதந்திரம் இதில் வந்து பெருமளவில் சமண தாக்கம் இருக்கக்கூடிய நூல். ஜைன சரிதா மொத்தம் 24 தீர்த்தங்கரர் இருப்பாங்க, அந்த 24 தீர்த்தங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லக்கூடியது தான் ஜைன சரிதா அப்படிங்கிற நூல். சமண சமயத்தை நிறுவியவர் இல்லை முதல் தீர்த்தங்கர் வந்து யார் அப்படின்னா பார்சுவநாதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பார்சுவநாதர் இவர் தான் வந்து முதல் தீர்த்தங்கரர். சமண மதயத்தின் 24வது தீர்த்தங்கரர் யார் அப்படின்னா மகாவீரர். எது தெரிஞ்சு வச்சுக்கணும், பார்சுவநாதர் அல்லது ரிஷபதேவர் அப்படின்னு சொல்லுவோம். 24வது தீர்த்தங்கரர் வந்து யார் அப்படின்னா மகாவீரர். மொத்தம் எத்தனை தீர்த்தங்கரர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 தீர்த்தங்கரர் இருக்காங்க. இந்த பார்சுவநாதர் மற்றும் மகாவீரரின் வரலாறுகள் இடம்பெற்றுள்ள நூல் தான் ஜைன சரிதா. இந்த ஜைன சரிதாவில் யாரை பற்றி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தீர்த்தங்கரரை பற்றி இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி யார் ரெண்டு பேரை பற்றி அப்படின்னா பார்சுவநாதர் மகாவீரர் இவங்களை பற்றி வரலாறு இடம்பெற்றுள்ள நூல் தான் ஜைன சரிதா அப்படிங்கிற நூல். அடுத்து பத்திரபாகு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துறோம். கல்பசூத்திரம் அப்படிங்கிற நூல் எழுதுனவர் வந்து பத்திரபாகு தான். இந்த பத்திரபாகு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரகுப்த மௌரியரோட மைசூருக்கு போய் அங்கேயே செட்டிலைட்டார். பத்திரபாகு வந்து சந்திரகுப்த மௌரியரோட மைசூருக்கு போய் அங்கேயே செட்டிலாயிட்டார் பத்திரபாகு, ரைட்டா. அடுத்து சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணி வந்து தமிழ் மொழியில் எழுதப்பட்ட ஒரு காப்பிய நூல். சீவக சிந்தாமணி வந்து தமிழ் மொழியில் எழுதப்பட்ட ஒரு காப்பியம் இது. நாலடியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலடியாரோட ஆசிரியர் சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது தமிழ் எழுதப்பட்ட அறிவுசார் நூல். சமணத்தில் தமிழில் எழுதப்பட்ட அறிவுசார் நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலடியார். காப்பியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீவக சிந்தாமணி, ரைட்டா. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து தமிழ்நாட்டில் சமணங்கள். தமிழ்நாட்டில் வந்து சமணங்கள், அந்த சமணர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கர்நாடகா பகுதியில் இருந்து கொங்கு பகுதிக்கும் பாண்டிய நாட்டிற்கும் புதுக்கோட்டை பகுதிக்கும் இடம்பெயர்ந்தனர். கர்நாடகாவில் இருந்து இந்த இடத்துக்கெல்லாம் வராங்க, உள்ளே வராங்க. எங்கள் கொங்கு பகுதி, பாண்டிய நாடு, புதுக்கோட்டை பகுதிக்கெல்லாம் இடம்பெயர்ந்தனர். அடுத்து பொதுவாக தமிழர்கள் வந்து எந்த மொத்தம் ரெண்டு பிரிவு இருக்குன்னு பார்த்தோம், ஒன்று திகம்பரர் ஒன்று ஏகாம்பரர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பிரிவு பெரும்பாலும் இருக்காங்க அப்படின்னா திகம்பரர் பிரிவில் தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. சமண சமயத்தின் ஆதரவாளராக இருந்த அரசர் வந்து கலப்பிரர்கள். கலப்பிரர்கள் வந்து சமண சமயத்துக்கு ஆதரவு தெரிவித்த அரசர்கள் நிறைய பேர் கலப்பிரர்கள் இருந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சித்தனவாசல் குகை கோயில். இது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. இந்த சித்தனவாசல் குகை கோயிலில் மொத்தம் 17 சமண படுக்கைகள் காணப்படுகின்றது. சித்தனவாசல் குகை கோயில் புதுக்கோட்டையில் இருக்குது. இதில் எத்தனை சமண படுக்கைகள் அமைந்துள்ளன அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 சமண படுக்கைகள் அமைந்துள்ளன. சமணர்களின் தங்குமிடமாக இருந்தது கல் துயிலிடங்கள். சமணர்களுடைய தங்குமிடமாக இருந்தது கல் துயிலிடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சித்தனவாசல் குகைக்காயில் குன்றின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கோயில்னா அறிவர் கோயில். அதாவது சித்தனவாசல் குகை கோவிலில் மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அறிவர் கோயில். இது முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டது. யாரால் கட்டப்பட்டது, முற்கால பாண்டியர்களால் கிபி 7 நூற்றாண்டில் கட்டப்பட்டது, ரைட்டா. இந்த சித்தனவாசல் குகை ஓவியத்தை மத்திய அரசு தொல்லியல் துறை அதோடைய கண்ட்ரோலில் எந்த ஆண்டு கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1958. இப்போ அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சித்தனவாசல் குகை ஓவியம் புதுக்கோட்டையில் இருக்குது. மொத்தம் 17
சமண படுக்கைகள் இருக்குது. கல் துயிலடங்கள் அப்படின்னா சமணர்கள் வந்து தங்கும் இடத்துல தான் கல் துயிலடங்கள்னு சொல்கிறோம். அறிவர் கோயில் இது முற்கால பாண்டியர்களால் கிபி 7வது நூற்றாண்டில் ஏற்படுத்தியது. சரியா, கிபி 7வது நூற்றாண்டில் ஏற்படுத்தியது. இது வந்து மத்திய அரசு அதோடைய கண்ட்ரோல் எப்போ எடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1958 எடுத்துச்சு. அடுத்து காஞ்சியை பற்றி பார்க்க போகிறோம். காஞ்சி பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் செலுத்தோங்கிய சமயம் வந்து என்னென்னா சமண சமயம். பல்லவர் காலத்தில் என்ன சமயம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுன்னா சமண சமயம் தான். 7வது நூற்றாண்டில் காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிந்த ஒரு சீன பயணி வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யுவான் ஸ்வாங். முதலான் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் காஞ்சியில் 2 சமண கோயில்கள் கட்டுறார். ஒன்று திரிலோக்கியநாத ஜைன சுவாமி, இன்னொன்று சந்திர பிரபா கோயில். முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் காஞ்சியில் 2 கோயில், ஒன்று திரிலோக்கியநாதா ஜைன சுவாமி, இன்னொன்று சந்திர பிரபா அப்படிங்கிற கோயிலை கட்டுறாங்க. தீர்த்தங்கர்களுக்கு, அதாவது 24 தீர்த்தங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் தான் இந்த சந்திர பிரபா கோயில். சந்திர பிரபா கோயில் வந்து யார் அர்ப்பணிக்கப்பட்டது, தீர்த்தங்கரர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திரிலோகநாயதா ஜைனசுவாமி கோயில் மற்றும் சந்திர பிரபா கோயில் சங்கீத மண்டபத்தை கட்டி கோயிலை விரிவுபடுத்தியவர்கள், இந்த 2 கோயிலை வந்து விரிவுபடுத்தியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருகப்பா, 2 ஹரிஹரராயின் அமைச்சர்கள். இவங்க 2 பேர் தான் இந்த, அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் வந்து கட்டிட்டாரு, அவருக்கு பிறகு இந்த கோயிலை விரிவுபடுத்தியவர்கள் இவங்க 2 பேர், ரைட்டா. சத்திர பிரபா கோயில், இந்த சத்திர பிரபா கோயில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்த்தங்கர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது தான் இந்த சத்திர பிரபா கோயில், ரைட்டா. அடுத்து புஷ்பசேனா அப்படிங்கிற ஒரு சீடர் இருக்கார். புஷ்பசேனா அப்படிங்கிற ஒரு சமண முனிவரின் சீடரான விளங்கியவர் தான். இந்த புஷ்பசேனாவோட சீடர் தான் இருகப்பா. இருகப்பா வந்து யாருடைய சீடர், புஷ்பசேனாருடைய சீடர், சரியா. அடுத்து திருப்பருத்தி குன்றத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த திரிலோக்கியநாதா ஜைன சுவாமி எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பருத்தி குன்றம் எங்கே இருக்குது, காஞ்சியில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய 2வது கருவறைய பேர் திரிகூட பஸ்தி, அதோடைய கருவறையோட பேர் திரிகூட பஸ்தி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்தம் 83,359. அப்போ 0.12% வந்து தமிழ்நாட்டில், சாரி இந்தியாவில் வந்து மக்கள் தொகை, தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு சமண ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு, பாப்புலேஷன் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கழுகுமலை சமண குடவரை கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கழுகுமலை அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். தமிழ்நாட்டில் சமணம் புத்துயிர் பெற்றது 8வது நூற்றாண்டு. சமணம் வந்து எந்த நூற்றாண்டு புத்துயிர் பெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா 8வது நூற்றாண்டில் தான் புத்துயிர் பெற்றது. கழுகுமலை சமண குடவரை கோயிலை உருவாக்கியவர் பராந்தக நெடுஞ்செழியன் பாண்டியன். பராந்தக நெடுஞ்செழியன் பாண்டியன், கழுகுமலையில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை உருவாக்கியவர் பராந்தக நெடுஞ்செழியன் பாண்டியன், சரியா. அடுத்து கழுகுமலை குகை கோயிலில் காணப்படும் உருவச்சிலைகள் யக்ஷர்கள் யக்ஷிகள், யக்ஷர்கள் அப்படின்னா ஆண்கள், யக்ஷிகள் அப்படின்னா பெண்கள் சிலைகள் இருக்குது. கழுகுமலை குகை கோயிலில் காணப்படாத உருவச்சிலை என்னென்னா தீர்த்தங்கரவருடைய உருவங்கள் எதுவுமே இங்கே இல்லை. கழுகுமலை கோயிலில் புத்துயிர் பெற்றது, அதாவது கழுகுமலை அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் சமணம் வந்து பாண்டியர்களுடைய காலத்தில் தான் வந்து என்ன செஞ்சிச்சு, கிபி 8வது நூற்றாண்டில் தான் புத்துயிர் பெற்றுச்சு. அதை இந்த கோயிலை வந்து யார், பராந்தக நெடுஞ்செழியன் பாண்டியன். இந்த கழுகுமலை கோயிலை வந்து குடவரை கோயிலை உருவாக்கியவர் பராந்தக நெடுஞ்செழியன் பாண்டியன். கழுகுமலை குகை கோயிலில் காணப்படும் உருவச்சிலைகள் யக்ஷர்கள் மற்றும் யக்ஷிகள். கழுகுமலை குகை கோயிலில் காணப்படாத உருவச்சிலை வந்து தீர்த்தங்கருடைய உருவங்கள் சிலைகள் எதுவுமே அங்கே இல்லை. அடுத்து தமிழ்நாட்டில் சமண கோயில்கள், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பைரவ மலை அப்படிங்கிற ஒரு மலை எங்கள் மாவட்டம் அப்படின்னா வேலூர் மாவட்டம். இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிபி 5வது நூற்றாண்டைச் சேர்ந்த சமண துறவிகளின் கற்படுக்கைகள் கண்டெடுக்கப்பட்ட இடம், சரியா. எங்கே அப்படின்னா பைரவ மலை வேலூர் மாவட்டத்தில். அடுத்து 12வது நூற்றாண்டைச் சேர்ந்த சமண கோயில் அமைந்துள்ள இடம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருமலை. திருமலை அமைந்துள்ள மாவட்டம் திருவண்ணாமலை, பைரவ மலை அமைந்துள்ள மாவட்டம் வேலூர். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த திருமலையில் யாருடைய சிலை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேமிநாதருடைய சிலை இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகள் மிகவும் உயரமானதாக கருதப்படுவது இந்த நேமிநாதருடைய சிலை தான். இந்த நேமிநாதர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22வது தீர்த்தங்கரர் தான் இந்த நேமிநாதர், சரியா. அடுத்து 22வது தீர்த்தங்கரர் என்ன, அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 200 சமண கற்படுக்கை, 26 குகை, 60 கல்வெட்டு, 100க்கு மேற்பட்ட சிலைகள், இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழ்குயில்குடி, மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த கீழ்குயில்
கீழே குயில் குடி அந்த இடத்துல இருக்குது. இது யாரால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பராந்தக வீரநாராயண பாண்டியன். இந்த படகைகள் எல்லாமே யார் காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு கேட்டிங்கன்னா பராந்தங்க வீரநாராயண பாண்டியனை சேர்ந்தது. சரியா, இப்போ அடுத்து நம்ம பௌத்த மதத்தை பற்றி பார்க்கலாம். சமணர்களுடைய கல்வி மையமாக விளங்கியது வந்து என்ன அப்படின்னா பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, புத்தருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தார்த்த சாக்கிய முனி கௌதமர். சித்தார்த்த சாக்கிய முனி கௌதமர் தான் அவருடைய முழு பெயர். முழு நிறைவு என்னும் இலக்கை எட்டியவர் வந்து என்ன அப்படின்னா புத்தர் தான். ரைட்டா, இவர் நேபாளத்தில் புத்தரோட தந்தை சாக்கிய இனக்குழுவின் தலைவராக ஆட்சி செய்த இடம் வந்து இவரோட தந்தை ஆட்சி செய்த இடம் வந்து நேபாளம் முடிஞ்சுது. அடுத்து வீடு பேர் எனக்கு வந்து துறவர் வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதி மரத்தில் உட்காந்து ஞானம் பெறுறாரு. சரியா, புத்தர் தனது போதனையை பரப்பிய மொழி வந்து பிராகிருத மொழியில் அவர் பரப்புறார். அடுத்து பௌத்த இலக்கியங்கள். பௌத்த இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புத்தருடைய போதனைகள் வந்து எழுதப்பட்ட ஆண்டு கிமு 80. புத்தருடைய போதனைகள் எழுதப்பட்ட ஆண்டு கிமு 80. சரியா, ஒன்று. அடுத்து இவருடைய போதனைகள் எழுதப்பட்ட மொழி வந்து என்ன அப்படின்னா பாலி. பாலி மொழியில் எழுதப்பட்ட திரிபீடகா அப்படிங்கிற உள்ள மூணு பெரும் பிரிவு இருக்குது. வினய பீடகா, சுத்த பீடகா, அபிதம்ப பீடகா இப்படின்னு ஒரு மூணு வகையான பிரிவு இருக்குது. இதில் இந்த வினய பீடகால எதை சொல்கிறோம் அப்படின்னா பௌத்த துறவிகளுக்கான விதிமுறைகள். அதாவது வினய பீடகால எதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌத்த துறவிகளோட விதிமுறைகள் என்னென்ன விதிமுறைகள்லாம் அவங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்கோம். அடுத்து தூய்மையான நடத்தை பெற, தூய்மையான நடத்தை பெற வினய பீடகா கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். அதாவது நல்ல ஒரு நடத்தையை பெறதுக்கு வினய பீடகாவாக நம்ம இதுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தின் மூல கோட்பாடுகளை கூறுவது தான் சுத்த பீடகா. விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வினவ பீடகா. விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தின் மூல கோட்பாடுகளை கூறுவது சுத்த பீடகா. ரைட்டா, சுத்த பீடகா அப்படின்னா என்ன சொல்கிறோம் நம்ம, விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தின் மூல கோட்பாடுகளை கூறுவது சுத்த பீடகா. நன்னெறிகள், தத்துவம், நுண்பொருள் கோட்பாடு ஆகியன குறித்து விளக்குவது தான் அபிதம்ம பீடகா. இதை பற்றி இருக்கக்கூடியது அபிதம்ம பீடகா. ரைட்டா, அடுத்து நம்ம இருக்கக்கூடியது இந்த முக்கியமான இது பார்க்கலாம். அதாவது புத்தருடைய ஜாதகங்கள். ஜாதகங்கள் அப்படின்னா புத்தருடைய பல்வேறு கதைகளை கூறக்கூடிய நூல் தான் ஜாதகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கவிதை வடிவில் எழுதப்பட்ட மரபு வழி கவிதைய புத்த வம்சா. கவிதை வடிவில் இது வந்து கதை வடிவில் இருக்கக்கூடியது ஜாதகங்கள். மரபு வழி கவிதையாக இருக்கக்கூடியது புத்த வம்சா அப்படிங்கிறது. இந்த புத்த வம்சா அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வேற என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கௌதம புத்தருக்கு முன்பாக வாழ்ந்த நம்பப்படுகிற 24 புத்தர்களின் வாழ்க்கையையும் செயல்பாடுகளையும் எடுத்துரைப்பது தான் இந்த புத்த வம்சா. இது வந்து ஒரு கவிதை மரபில் இருக்குது. ரைட்டா, அடுத்து பாக்டீரிய அரசன் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த பீச்சுவான நாகசேனர் என்பவருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலை கூறக்கூடிய நூல் தான் பிளிந்த பன்கா. இது வந்து என்ன மொழியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருத மொழியில் இருக்குது. இது வந்து என்ன மொழியில் இருக்குது, சமஸ்கிருத மொழியில் இருக்குது. ரைட்டா, இந்த மிளிந்த பன்கா வந்து சமஸ்கிருத மொழியில் இருக்குது. யாருடைய உரையாடல்களை சொல்லக்கூடியது, பாக்டீரிய அரசன் மிலிந்தா அவருக்கும் பௌத்த பிட்சுவான நாகசேனருக்கும் ஒரு உரையாடலை சொல்லக்கூடியது தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளிந்த பன்கா. சமஸ்கிருத மொழியில் இது இருக்குது. அடுத்து மகாவம்சம் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மகாவம்சம் அப்படின்னா இலங்கை உட்பட இந்திய துணைக்கண்டத்தின் அரச குலங்களை பற்றி கூறும் நூல். இந்தியா மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய அரச குலங்களை பற்றி கூறக்கூடிய நூல் தான் மகாவம்சம் அப்படிங்கிற ஒரு நூல். புத்தருடைய போதனைகளையும் அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வருகை புரிந்ததையும் கூறும் நூல் தீபவம்சம். புத்தருடைய போதனைகள் அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வந்து வருகை புரிந்ததையும் கூறும் நூல் தீபவம்சம் அப்படிங்கிற ஒரு நூல். முதல் பௌத்த உரையாசிரியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்த கோசா. புத்த கோசா வந்து புத்த கோசா என்ன எங்கே இருக்குந்தார் பார்த்தீங்களா, புத்த கோசா அப்படிங்கிற ஒரு முதல் பௌத்த உரையாசிரியர். புத்த கோசா எழுதிய நூல் தான் விசுத்தி மக்கா. விசுத்தி மக்கா அப்படிங்கிற நூல் யார் எழுதியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா புத்த கோசா அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதியிருக்கார். சரியா, அடுத்து மகாயன பௌத்தத்தின் எழுச்சியின் போது முக்கிய இடத்தை வகித்த மொழி என்ன மொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழி தான். புத்த சரிதா அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் அஸ்வகோசர் இந்த புத்த சரிதாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூல் மற்றும் கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய நூல் தான் புத்த சரிதா அப்படிங்கிற நூல். அஸ்வகோசரால் எழுதப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தமிழகத்தில் பௌத்தம். தமிழகத்தில் பௌத்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இலங்கையை சேர்ந்த சமய பரப்பாளர்கள் தமிழகத்தில் பௌத்தத்தை பரப்பியவர்கள். தமிழ்நாட்டில் வந்து பௌத்தத்தை பரப்பியவர்கள் வந்து யார் அப்படின்னா இலங்கையை சேர்ந்தவர்கள். இலங்கையைச் சேர்ந்த சமய பரப்பாளர்கள் தமிழகத்தில் பௌத்தத்தை பாண்டி நாட்டில் நினைவுச்சின்னம் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இலங்கையைச் சேர்ந்த பரப்பாளர்கள் வந்து எங்கள் தமிழகத்தில் பௌத்தத்தை பரப்பினார்கள் என்று பாண்டிய நாட்டில் நினைவு சின்னம் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய நாட்டில் ஒரு நினைவு சின்னம் இருக்குது. அந்த நினைவு சின்னம் மூலமாக தான் இலங்கையிலிருந்து வந்தவங்க பௌத்தத்தை அங்கே பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அந்த பௌத்த காலத்தில் தமிழகத்தில் பௌத்தம் சந்தித்த சவால்கள் கூறுவது தேவாரம் 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். அடுத்து வீரச்சோழியம் அப்படிங்கிற நூல், இது வந்து பௌத்தருடைய காலத்தில் தான் எழுதப்பட்டது. அதனுடைய ஆசிரியர் புத்த மித்திரர் அப்படிங்கிறோட புத்த மித்திரர் அப்படிங்கிறது அதனுடைய ஆசிரியர். ஸ்ரீ விஜய அரசனால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரை காணப்படும் இடம் நாகப்பட்டினம். அதாவது சூடாமணி விகாரை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்குது. ஓகே, தமிழில் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் காப்பியமாக இருக்கக்கூடியது மணிமேகலை. மணிமேகலையோட ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். தானேரிய சடங்குகள் திறன் பெற்று விளங்கிய பௌத்த துறவி வஜ்ரபோதி. வஜ்ரபோதி அப்படிங்கிறத என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான்ரீக சடங்குகளில் திறன் பெற்று விளங்கிய ஒரு பௌத்த துறவி தான் வஜ்ரபோதி அப்படிங்கிறது. மத்த விலாச பிரகாசனம், இந்த மத்த விலாச பிரகாசனம் வந்து என்ன சொல்லுதுன்னா பௌத்தத்தோட சரிவுகளை பற்றி சொல்லக்கூடியது. தமிழகத்தில் பௌத்தத்தோட சரிவை பற்றி சொல்லக்கூடியது மத்த விலாசம் முதலாம் மகேந்திரவர்மன் எழுதியிருக்கார். அடுத்து தீபத் மற்றும் சீனா, மாணவர்கள் மீறும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி, தீபத்தில் இருக்கக்கூடிய சீனாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அடுத்து விகாரா, விகாரா அப்படின்னா தங்கக்கூடிய இடம். சரியா, ஒரு இது யாத்திரை போகிறாங்க, அப்போ மழை புயல்லாம் வருது, அப்போ தங்கக்கூடிய இடத்து தான் விகாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புனித நூல்களில் கருவூல சேகரங்கால கதர் திகழ்ந்தது விகாரம். சரியா, அடுத்து இந்திய தொல்லியல் துறை அகலாய்வு செய்து பௌத்த விகாரையும் கோயிலையும் கண்டறிந்த இடம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காவேரி பூம்பட்டினம். சரியா, காவேரி பூம்பட்டினம் என்ன. அடுத்து திருநாட்டிய அட்டாங்குடி, திருவாரூரில் இருக்கக்கூடிய திருநாட்டிய அட்டாங்குடியில் புத்தரின் பத்மாசன கோலத்தில் உள்ள சிலை கண்டறியப்பட்ட இடம். புத்தரின் பத்மாசிலை பத்மாசன நிலையில் சிலை கண்டறியப்பட்ட இடம் வந்து எங்கே அப்படின்னா திருநாட்டியா எட்டாங்குடி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து ஆசிவக தத்துவங்கள், இதோட இந்த லெசன் வந்து முடியுது. ஆசிவக தத்துவங்களை ஆசிவகர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கர்மா மறுபிறவி முன் தீர்மானமாகிய கோட்பாடுகளை நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் தான் ஆசிவகர்கள். ஆசிவக பிரிவின் தலைவரை கோசலா மண்காளி புத்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கோசலா மண்காளி புத்ரா அப்படின்னு சொல்லி அதோடைய தலைவர்களை நம்ம அழைக்கிறோம். அடுத்து கோசலா, கோசலா வந்து யார் அப்படின்னா மகாவீரருடன் நெருக்கமாக நட்பு கொண்டிருந்தவர். மகாவீரருடன் நெருக்கமாக நட்பு கொண்டிருந்தவர் வந்து யார் அப்படின்னா கோசலா. அசோகர் தசரதர், இவங்கெல்லாம் வந்து ஆசிவகர்களை ஆதரித்த மௌரிய பேரரசர்கள். அசோகர் தசரதர் வந்து யாரை ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிவகர்களை ஆதரித்த மௌரிய பேரரசர்கள் ஆவர். ஆசிவகம், ஆசிவகம் வந்து சரிவு ஏற்பட்டுச்சு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் வட இந்தியாவில் சரிவை சந்தித்தது ஆசிவகம். ஆசிவகர்கள் மீது சிறப்பு வரிகளை விதித்தவர் யாரெல்லாம் விதித்தாங்க, பல்லவர்கள் சோழர்கள் ஹொய்சாளர்கள். அவ்வளோதான், இந்த லெசன் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அவ்வளோதான். இனி அடுத்த கிளாஸஸில் நம்ம நாளைக்குள்ள ஷெடியூல் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.